பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் இன்று பதில் வழங்கினார். சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிலரை கைது செய்ய முடியாமல் உள்ளமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா அனுரகுமார திசாநாயக்க பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். ஜாலிய விக்ரமசூரிய, உதயங்க வீரதுங்கு, அர்ஜுன மகேந்திரன் ஆகியோரை சட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஜர்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? அந்த பொறுப்பு அரசாங்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இரண்டாயிரத்து 2008 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவராக செயற்பட்ட ஜாலி விக்ரமசூரியவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. பிணை வழங்கியவர்களும் சந்தேக நபருடன் வெளிநாடு சென்றுள்ளமை விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி 12 உதயங்க வீரதுங்கவுக்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதயங்க வீரதுங்கவை இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு 2018 ஆண்டு மே 17 பாதுகாப்பு செயலாளரினால் வெளிவிவகார அமைச்சினூடாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நீதி அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அர்ஜுன மகேந்திரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து நாட்டிற்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை எடுப்பதற்காக சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. பொலிஸ் சிவப்பு எச்சரிக்கையினூடாக மாத்திரம் ஒருவரை கைது செய்ய முடியாது எனவும் சரணடையும் சட்டத்தின் கீழ் அவரை ஒப்படைப்பதற்கான முறையினூடாக வேண்டுகோள் விடுக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கமை அர்ஜுன மகேந்திரனை சரணடைதல் சட்டத்தின் கீழ் கொண்டுவருவதற்கு பாதுகாப்பு செயலாளரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக பதிவாகியுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூருக்கு சென்ற பின்னர் நான் பாராளுமன்றத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தேன். அவர் திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளதாகவும் விரைவில் நாட்டிற்கு வருவார் எனவும் நீங்கள் பதிலளித்தீர்கள். அவர் திருமணத்திற்கு செல்வதை கூட உங்களுக்கு கூறுகிறார் என்றால் உங்களுடனான நெருங்கிய உறவு முறை இதனூடாக புலப்படுகிறது. அமைச்சரவை பரிந்துரைக்காமைய மத்திய வங்கி ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அதனால் சர்வதேச பிடியாணை, சிவப்பு எச்சரிக்கை, சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு, சரணடைதல் சட்டம் ஆகியவற்றின் பின்னால் ஒளிய வேண்டாம். உங்களுக்கு பொறுப்புண்டுள்ளது. அவரை நாட்டிற்கு வரவழையுங்கள். ஏனெனில் அவர் உங்களின் நண்பர் ஆவார். அர்ஜுன மகேந்திரன் எனக்கு கீழ் தொழில் புரியும் போது, வெளிநாடு செல்லும் போது எனக்கு அறிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் பிரச்சினை காணப்பட்டமையினால் கூறினார். திருமணத்துக்கு செல்வதாகவும் மீள வருவதாகவும் கூறினார். தற்போதைய மத்திய வங்கி ஆளுநர் வெளிநாடு செல்லும் போதும் எனக்கு கூறுவார். நாம் ஆணைக்குழுக்கெடுக்கு செல்லும் போது அர்ஜுன மகேந்திரனுடன் எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. அவர் இறுதியாக சென்றபோது எனக்கு அறிவிக்கவில்லை. இடைக்கிடை எங்குள்ளார் என அறிவேன். சிங்கப்பூரில் என்று அறிவேன். அவர் இதற்கு முன்னரும் நல்ல வீடொன்றும் கிடைக்கும் வரை வீடுகளை மாற்றிக் கொண்டிருந்தார். சிங்கப்பூரின் வழக்கம் என நான் அறிவேன். அவர்கள் தொடர்பில் எனக்கு தெரியாது. உதயங்க வீரதுங்க தொடர்பில் எனக்கு தெரியாது. ஜாலியவை நான் சந்தித்துள்ளேன். அதன் பின்னர் நான் தொடர்பு வைத்திருக்கவில்லை. மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல சந்தர்ப்பங்களில் அர்ஜுன மகேந்திரனை பாதுகாக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். மத்திய வங்கியின் ஆளுநர் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளார் என எந்த ஒரு விடயமும் இல்லை. பிரதி ஆளுநர்கள் இருவருக்கு முன்பாகவே அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். விலைமனு கோரல் சபையின் செயற்பாடுகளுக்கு ஆளுநர் தலையீடு செய்துள்ளார் என கூறுவது அடிப்படையற்றது. அதனால் 30 வருட முறைகள் விநியோக செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு 3 குழு ஒன்று பிப்ரவரி 27 நியமிக்கப்பட்டது. இதனை எவ்வாறு நான் ஆராய்வது? நிதிச்சபையிடம் கூற முடியாது. முதலில் நான் திருப்தி அடைய வேண்டும். மோசடி வெளிக்கொணரப்பட்ட அர்ஜுன மகேந்திரன் நாட்டை விட்டு சென்ற சந்தர்ப்பத்தில் பிரதமர் அவரை இவ்வாறு பாதுகாத்தார். திருமண வைபவம் ஒன்றுக்கு சென்று வருவதாக கடந்த வாரம் அர்ஜுன மகேந்திரன் என்னை சந்தித்த போது கூறினார். உதயங்க வீரதுங்க போன்று தப்பியோடவில்லை. கோப்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு பல விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபரே முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன். சிங்கப்பூர் பிரஜையான அவர் பிரதமருடனான நெருக்கம் காரணமாகவே இந்த பதவியில் நியமிக்கப்பட்டமை நாடறிந்த உண்மையாகும். அவரை நாட்டிற்கு அழைத்து வர சிவப்பு அறிவித்தல் போதுமானதாக இல்லை என பிரதமர் தற்போது கூறுகிறார். இவ்வாறு எதனை பாதுகாக்கின்றனர், யாரை பாதுகாக்கின்றனர்? 2015 ஆண்டு முதலாவது முறைகள் மோசடி இடம்பெறுவதற்கு முதல் நாள் காலையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் எவ்வித அமைச்சு பதவியுமின்றி மலிக் சமரவிக்ரம எதற்காக கலந்து கொண்டார்? அவரிடமும் அமைச்சர் கபீர் ஹாசிமிடமும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது தொடர்பில் நியாயமான முறையில் கேள்வி எழுப்பப்பட்டதா? முறைகள் மோசடி இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அரச வங்கியில் தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கேனும் தமக்கு அதிகாரம் இருக்கவில்லை என அமைச்சர் கபீர் ஹாசிம் நேற்று கூறியிருந்தார். அவ்வாறெனின் 2016 ஆண்டு மார்ச் மாதம் 2வது மோசடி இடம்பெற்ற போது அரச வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கியது யார்? பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, மலிக் சமரவிக்ரம, கபீர் ஹாசிம் ஆகியோர் தற்போது இடைக்கிடையே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இறுதியில் அர்ஜுன மகேந்திரனை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாது போயுள்ளது. மத்திய வங்கி ஆளுநராக தொடர்ந்து செயற்படுவதற்கான பதவி நீடிப்பை
மகேந்திரனுக்கு வழங்காது ஜனாதிபதி நீக்கிய பின்னர் 5 வருட திட்டத்தின் பிரதானியாக அவரை பிரதமர் நியமித்துள்ளார். அத்துடன் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று பல்வேறு சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார். இவ்வாறு யாரை பாதுகாக்கின்றனர், உண்மையான திருடர்கள் யார்?